இறையேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 66:12 திருவசனம். மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போக செய்தீர், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டு இருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நாட்கள் உங்களுடன் இருப்பவர்கள் சரியாக பேச மாட்டார்கள், உங்கள் மீது பொறாமை கொள்வார்கள், உங்கள் பெயரை கெடுக்கவும் எத்தனிப்பார்கள். என்ன வாழ்க்கை இது? நமக்கு பிடிக்காத இடத்தில் அகப்பட்டு கொண்டோமோ? தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டோமோ? நெருப்பிலும் அலைகள் நிறைந்த கடலிலும் தள்ளாடுவது போல என் வாழ்வு இருக்கின்றதே என்று நீங்கள் எண்ணலாம். உங்களிடம்தான் நம் இயேசு பேசுகின்றார். கவனமாக கேளுங்கள். மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போக செய்தீர், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டு இருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர். ஆம், இதில் கூறியிருப்பது போல் சில மனிதர்கள் உங்கள் தலை மீது நடந்து போயிருப்பார்கள். அது குடும்ப உறவுகளாக கூட இருக்கலாம், உங்களை கேவலமாக நடத்தி இருக்கலாம், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டு இருப்பது போன்ற ஓர் சூழ்நிலையில் நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைக்கும் அப்படியான மனிதர்களிடையேயும் ஆண்டவர் உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டார். அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பான இடத்திற்கும் அன்பான மனிதர்களிடமும் கொண்டு வந்து சேர்ப்பார். என்ன, மனதில் கொஞ்சம் பாரம் குறைந்தது போல தோன்றுகிறதா? இந்த வசனம் உங்களிடம் பேசுகின்றதா? உங்களுக்கான செழிப்பான சந்தோஷமான இடம் தயாராக உள்ளது. இதிலேயே இந்த துன்பத்திலும் ஏழ்மையிலுமே என் வாழ்க்கை முடிந்து போகிவிடுமா? வாடகை வீட்டிலும் மற்றவர்களுக்கு கைகட்டி பதில் சொல்லியுமே என் வாழ்நாள் முடிந்து விடுமோ என்ற உங்கள் எண்ணத்தை எடுத்து போடுங்கள். மகிழ்ச்சியாயிருங்கள், தேவனை ஏற்றி போற்றுங்கள். அவர் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்வில் எதுவுமே நடக்காது. உங்களால் எவ்வளவு தாங்க முடியும், உங்கள் பலன் என்ன என்பதை அவர் அறிவார். உங்கள் திராணிக்கு மேலாய் உங்களை சோதிக்க மாட்டார். கலங்கரை விளக்கு உங்கள் கண்களில் தெரியும், சீக்கிரமே கரை சேர்ந்து விடுவீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்கு வந்த பாடுகள் சோதனைகள் எல்லாவற்றிலும் நீரே எங்கள் தகப்பனாய் உற்ற துணையாளனாய் இருந்து வழிநடத்தினீர். நாங்கள் நெருப்பில் கருகி போகவில்லை. நன்றியப்பா. நாங்கள் நீரில் மூழ்கி போகவும் இல்லை. நன்றி இயேசுவே. அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த அன்பிற்காய் நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.